ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். மைக் மோகன் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் நடிச்ச இந்த ஹரா படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமங்க வாங்க சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம். ஹீரோ பயங்கர சோகமா இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஆசாசியா வளர்த்த அவரோட ஒரே பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருப்பா. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கிதான் படிச்சிருப்பா. அந்த காலேஜோட ப்ரொஃபஸரை மீட் பண்ணி என்ன காரணம், எதனால இறந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறப்ப ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கூட ஒரு பையன் ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல, அவனை கண்டுபிடிச்சு விசாரிச்சா ஏதாவது தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கப்ப அவ இறந்து போறதுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு ஹாஸ்டல்லே வந்து தங்கலையா, அடுத்த நாள் காலையில தான் வந்தாலாம், கூட ஒரு நர்ஸ் பொண்ணு தான் கொண்டு வந்து விட்டுச்சா, அந்த மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நைட்டு என் கூட தான் தங்கியிருந்தான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கா. அந்த பொண்ணையும் பிடிச்சி விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரியும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோ ஆட்டோல வந்துகிட்டு இருக்கப்ப பக்கத்துல ஒரு அப்பா பொண்ணு உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பாசமா பேசிக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கு அவரோட பொண்ணு ஞாபகம்லாம் வந்துருது. அவரோட பொண்ணு உயிரோட இருக்கப்ப எப்படிலாம் இருந்தோங்கிறத நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. வீட்டுல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரோ வெளில நிக்கிறத பார்த்த ஹீரோட ஒய்ஃபோ உங்க நெத்தியில வச்சிருந்த பொட்டை அழைச்சிடுறாங்க. அதே மாதிரி தலையில வச்சிருந்த பூவையும் எடுத்து ஹீரோட போட்டோக்கு மாலை மாதிரி போட்டுடுறாங்க. என்னன்னு தெரியல, உலகத்துக்கு ஹீரோ இறந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதனால தெரியல, போக போக தெரியும் நினைக்கிறேன். இப்ப வந்திருக்க நபர் யாரான்னு பார்த்தா ஹீரோட பொண்ணு ஸ்கூல் படிச்சால அப்ப அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சரா இருந்தவர். எதார்த்தமா ஒரு நாள் ஹீரோட ஒய்ஃப் மார்க்கெட்ல பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம்தான் நீங்க பொட்டு பூலாம் இல்லாம இருக்கதை பார்த்து உங்க பொண்ணு இறந்த கொஞ்ச நாள்லயும் உங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாருன்னு எனக்கு தெரிய வந்தது. அதனாலதான் வந்து பாத்துட்டு போலான்னு வந்து உங்களுக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் போட்டிருந்த கால இந்த மெட்டியை இந்த டீச்சர் பாத்துறாரு. வெளில வந்தவர் அவர் ஒய்ஃப் கிட்ட போன் அடிச்சு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா காலில் மெட்டி இல்லாமல் போட்டுப்பாங்கன்னு கேட்க, ஏன் இதெல்லாம் இப்போ உனக்கு முக்கியமானு சொல்லிட்டு ஒய்ஃபோ திட்டுறாங்க. சரினு டீச்சரும் ஃபோனை வச்சுட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோயினா உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம பொண்ணோட டீச்சர் வந்தார், வந்து பார்த்துட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருந்தவர் என் காலில் இருந்த மெட்டியை பார்த்துட்டாருன்னு சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதை அப்படியே விட்டுருன்னு சொல்கிறாரு. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு எஸ்ஐயை காட்டுறாங்க. இவர் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்குலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, அதனால எல்லா இடத்துலயும் பழத்தை பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா போன வருஷமே ஒருத்தன் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணா, இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு அந்த எஸ்ஐ. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு இப்போ ஒரு கன்னு தேவைப்படுது, அதனால பிளாக்ல கன்னு விற்கிற மொட்டை ராஜேந்திரனை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு அர்ஜென்டா கன்னு வேணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கன்னை வாங்கிக்கிறாரு. நீ கன்னை வாங்கிக்கிறதுலாம் சரிப்பா, எங்கேயாவது மாட்டிக்கிட்டேனா என்கிட்ட தான் கன்று வாங்கினேன் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மொட்டை ராஜேந்திரன் வான் பண்ணி தான் ஹீரோ கிட்ட கன்னை விற்கிறாரு. ஹீரோ கன்னு வாங்குறத 4-5 பசங்க பாத்துடுறாங்க. ஹீரோ பின்னாடியே போய் மிரட்டி பணம் கேட்டா பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீ இல்லீகலா கன்னு வாங்கினத நாங்க போலீஸ்ட சொல்லாம இருக்கணும்னா எங்களுக்கு காசு கூடன்னு மிரட்டுறானுங்க. ஹீரோ அந்த பசங்க எல்லாம் அடிச்சு போட்டு கன்னை காட்டவும் அவனுங்க எல்லாம் பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இவரோட பொண்ணு ஹாஸ்டல் நைட்டு வந்து தங்கல, அடுத்த நாள் ஒரு நர்ஸோட வந்துதான் ஹாஸ்டலுக்கு வந்தான்னு சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணோட டீட்டெயில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்தாரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போயிட்டு இருக்காரு. ஹீரோ இப்படி பைக்ல ஒருத்தட்ட லிப்ட் கேட்டு போறத யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்க. அவர் பேர் ரமேஷுங்க. இவர் ஹீரோ பார்த்த உடனே இவனாலதான் என் வாழ்க்கையே நாசமாயிருச்சு, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரோட ரமேஷுங்கிறவரும் ஹீரோ துரத்திக்கிட்டே வராரு. ஹீரோக்குமே புரியுது நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு, சரி என்ன ஹீரோ வர வேண்டிய ஹாஸ்பிட்டல்ல வந்து இறக்கி விட்டுடுறாங்க. ரமேஷ் கேங்கோ ஹீரோவை டிராப் பண்ணிட்டு போனா அந்த பைக்காரரை பிடிச்சி ஹீரோவை எங்க இறக்கி விட்டேன்னு கேட்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல தாங்க இறக்கி விட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோ எப்படியும் ஹாஸ்பிட்டல விட்டு வெளில வந்துதானே ஆகுறன்னு சொல்லிட்டு ரமேஷோட ஆளுங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளிலே நிக்கிறாங்க. ஹீரோ வந்து தேவையான டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வெளில நிக்கிற ஆளுங்க கண்ணில் படாம ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி போயிடுறாரு. ரொம்ப நேரம் ஆகி ஹீரோ இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிலே வரலன்னு சொல்லிட்டு ரமேஷோட ஆளுங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தெரிய வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் எஸ்கேப் ஆகி போயிருக்காருன்னு தெரிஞ்சு அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவா மருந்து வாங்கணும்னு சொல்லிதான் அந்த ஆம்புலன்ஸ்ல லிப்ட் கேட்டிருப்பாரு. வர வழியிலே அவர் இறங்கிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் ஹீரோவை விடாது துரத்திட்டு இருக்காங்க ரமேஷோட டீம். எதுக்காக இப்படி ஹீரோவை துரத்துறாங்கன்னு தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க அம்மா வந்து இது மாதிரி என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஏன்னா அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க இல்லையா, அந்த சந்தோஷமான நாட்கள்லாம் நினைச்சு பார்த்து இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கின ஹீரோ ஒரு பிரைவேட் பஸ்ல ஏறுறாரு. அந்த பஸ்ல பார்த்தா
பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி பொண்ணுங்களை உரசி உரசிக்கிட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து டென்ஷனான ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா இது மாதிரி அவரோட பொண்ணுல பஸ்ஸில் போயிட்டுருக்கப்ப அவரோட பொண்ணை கிண்டல் பண்ண நாலஞ்சு பசங்களை பஸ்ஸுக்குள்ளேயே போட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவர் மறைச்சி வச்சிருந்த கன்னை எடுத்து அந்த பையனை ஷூட் பண்ணிட்டு பஸ்லேருந்து இறங்கிடுறாரு. இவர் இறங்கினதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல, எதுக்குங்க இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்க, இல்லை நம்ம யாரை தேடுறோம்னே நம்மளுக்கு தெரியல, ஆனால் குற்றவாளிக்கு நம்ம யாருன்னு தெரியும், நம்ம பொண்ணோட சாவுக்கு காரணமானவனும் இதை பார்ப்பான் இல்லை, அப்பயாவது நம்ம கிட்ட அவன் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இந்த இன்சிடெண்ட்டை பண்ணேன். அது முன்னாடி அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறப்ப என்னால் எதுவுமே பண்ணாமே இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இவர் பாட்டுக்கு பஸ்ஸில் ஒருத்தரை சுட்டுட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா, உடனே பஸ் கண்டக்டர் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி ஒருத்தன் பஸ்ஸில் இருக்க பேசஞ்சரை சுட்டுட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போகிறான்னு சொல்லிட்டு வண்டியை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டுடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ ஒரு மினிஸ்டர் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட கட்சியில் இருக்க விஜயபாஸ்கருங்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு இல்லீகல் கும்பலோட சேர்ந்துக்கிட்டு நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. இவங்க தானுங்க அந்த விஜயபாஸ்கர். இவங்க நிருப்புங்கிற வில்லன் டீமோட சேர்ந்துக்கிட்டு நிறைய இல்லீகல் பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த நிருப்புங்கிறவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சம்பந்தமான ப்ராடக்ட் எல்லாமே போலியாக உருவாக்கி வித்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த அமைச்சர் விஜயபாஸ்கரும் உறுதுணையாக இருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச நம்ம மினிஸ்டர் விஜயபாஸ்கரை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, அவன் தப்பான தொழில் பண்ணுறவன், அவன் கூட போய் கூட்டு வச்சுக்கிட்டு இருக்காத நம்ம கட்சி பேர் தான் கெடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த பஸ்ஸில் வந்து பேசஞ்சரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுட்டவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா, அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்க யாருமே சொல்ல மாட்டுறாங்க. அவன் என்ன தப்பாக பண்ணால் பொண்ணுங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவனை தான் சூட் பண்ணான், அதனால நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட சொந்தக்காரரான சிங்கம்புலியை காட்டுறாங்க. சிங்கம்புலி ராஜேந்திரன்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருப்பாங்க. இதை காதில் வாங்கின சிங்கம்புலியோ, என்ன நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறீங்க, உங்க பொண்ணு சூசைட் பண்ணிலாம் இறந்து போயிருக்க மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது யாருன்னு கண்டுபிடிச்சி பழி வாங்குற வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க தான் தேவையான உதவி அப்பப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு சிங்கம்புலி ராஜேந்திரங்கிறவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. அவரும் நான் தேவையான உதவியை நான் பண்றேன்னு சொல்றாரு. அப்படியே சீனை கட் பண்ண அந்த பஸ்ல வந்த ஒரு ரெண்டு பேசஞ்சர் மட்டும் அவனோட ஃபேஸ் நான் நல்லா பார்த்தேன் சார், நான் எங்கே பார்த்தாலும் அடையாளம் காட்டுவேன்னு சொல்ல ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சொல்ல இவங்க ஸ்கெச் பண்ணுறாங்க. ஹீரோட இமேஜ் ஓரளவு வந்துடுது. ஹீரோவோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த நர்ஸோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நர்ஸை லாக் பண்ணிடுறாரு, கண்ணை காய்ச்சி மிரட்டி, என் பொண்ணை ஒரு நாள் நைட்டு ஹாஸ்டல்லே இல்லை, அடுத்த நாள் காலையில் நீ தான் கொண்டு வந்து விட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்ல, ஹீரோவோட பொண்ணை ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு டெய்லியும் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவாங்க, அதே பஸ்ஸில் தான் இந்த நர்ஸும் ட்ராவல் பண்ணுவாங்க. டெய்லியும் ஒரே பஸ்ஸில் போயிட்டு வரப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஹீரோவோட பொண்ணை ஒரு பையன் துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டான் இல்லையா ஆரம்ப சீனில், அவன் பேர் தருண். அவனை கூட ஹீரோ நர்ஸ் பொண்ணுக்கு நல்லா தெரியுது, அவனும் நாங்கள் வர பஸ்ஸில் தான் வருவான், எனக்கு கூட அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நல்லா பாசமாக பழகுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தருண் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து முடியாமல் இருக்கா, இந்த இடத்துல தான் இருக்கா, அவளை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி ஃபோன் அடித்தான். நான் அந்த இடத்துக்கு போனால் உங்கள் பொண்ணு கான்சியஸே இல்லாமல் மயக்கமாக இருந்தா, நான் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்த நாள் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டேன்னு சொல்ல, ஹீரோக்கும் அந்த தருணை பிடிச்சா என்ன ஏதுன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே தருண் இருக்க இடத்த எனக்கு காட்டுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை ஒரு ஆட்டோவில் ஏற்றிடுறாரு. ஹீரோ அந்த நர்ஸு பொண்ணை மிரட்டி ஆட்டோவில் ஏற்றுறப்ப இந்த நர்ஸு பொண்ணோட காதலன் பார்த்துருவாரு, என்ன இவர் கூட இந்த பொண்ணு போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஆட்டோவில் ஏறிடுறாங்க இல்லையா. நர்ஸு பொண்ணிட்ட அவரோட ஃபோன் இருக்கும், அதனால லைவ் லொக்கேஷனை அவரோட காதலனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுறான். இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ரமேஷ் டீம் வந்து பயங்கரமாக தேடிட்டுருக்கு. அதே மாதிரி நர்ஸு பொண்ணோட காதலன்கிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சு, இந்த ஃபோட்டோவில் இருக்க அவர் ஏற்கனவே பார்த்துருக்கியான்னு கேட்க, அவர் இப்போ தானே பார்த்தாரு, இப்போ தாங்க ஆட்டோவில் ஏறி போனார், அவர் கூட என் காதலையும் ஏறி போனார். அந்த நர்ஸு பொண்ணை வந்து ஹீரோ மிரட்டி தானே ஆட்டோவில் ஏற்றிட்டு வராரு, அதனால் ஆட்டோ டிரைவர் இதை கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன அந்த பொண்ணை வந்து அதுலேருந்து மிரட்டிகிட்டு இருக்கா, முதல்ல ஆட்டோ விட்டு இறங்குன்னு சொல்லி ஆட்டோக்கார் பிரச்சனை பண்ண, ஹீரோ தான் ஆல்ரெடி கன்று வச்சிருக்காரு இல்லையா, கண்ணை காட்டி மிரட்டி ஆட்டோக்காரை அடித்து தள்ளி போட்டுட்டு ஹீரோ இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு போகிறாரு. ஆட்டோக்கார் சும்மா இருப்பாரா, உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, 100 நம்பருக்கு அடித்து, இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தான், நான் என்னன்னு விசாரிக்கும் போது என்னையே அடிச்சு போட்டு என் ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டான் சார்ன்னு சொல்ல, அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருந்த ரமேஷுக்கும் வருது, ஏன்னா அவரும் போலீஸ் தான்.
கொஞ்ச தூரம் வரைக்கும் ஆட்டோவில் போன ஹீரோ ஆட்டோவை அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு வேற ஒரு ஆம்னி வேன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ அவரோட ஃபோன் கொடுத்து என் பொண்ணை லவ் பண்ண தருணுக்கு ஃபோன் அடிச்சு இந்த லொக்கேஷனில் வந்து நிற்க சொல்லுன்னு சொல்ல அவனும் வந்து நிற்கிறான். ஹீரோ அவனையும் கையெல்லாம் கட்டி லாக் பண்ணி வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்கே போய் தருணை அழைச்சிட்டு போய் என் பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்திருக்காடா, அவளோட கர்ப்பத்துக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஷூட் பண்ண போற நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு ரமேஷும் அவரோட டீமும் வந்துடுறாங்க. ரமேஷ் டீமோட தானே நர்ஸு பொண்ணோட காதலனும் வந்திருந்தான். இப்போ தருண், நர்ஸு பொண்ணோட காதலன் மூணு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோவை லாக் பண்ணி அந்த ரமேஷ் டீம் தான் வச்சுருக்காங்க. எதுக்குடா இந்த ரமேஷ் டீம் அப்பையிலேருந்து ஹீரோவை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு இப்போ தாங்க நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட பொண்ணு ஊட்டியில் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அதே ஸ்கூலில் தான் இந்த ரமேஷுங்கிற போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ அவரோட பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பொண்ணு தருணோட பேசிட்டு வந்திருப்பா. அப்ப தருணும் ஹீரோவோட பொண்ணும் ஸ்கூல்லேருந்தே ஒன்னாதான் படிச்சுட்டு இருக்காங்க போல. இதை பார்த்து அவரும் பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அடிச்சு திட்டிருக்காரு. அந்த பையனையும் அடிச்சிருக்காரு. இதை பார்த்த ஹீரோட பொண்ணு, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், யதார்த்தமா பேசிட்டு வரோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க யாரை கேட்ட அவர் அடிக்கலாம்னு சொல்லி ரூல்ஸ் பேச இதுல இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த வயசுல நீ இப்படிலாம் ரூல்ஸ் பேசுறியா, உன்னையெல்லாம் கவனிக்கிற விதத்துல கவனிச்சாதான் சரிப்பட்டு வருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு உங்க அப்பா வந்தோன்னு உன்னை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி உன் பொண்ணு ஒரு பையன் கூட பேசி சிரிச்சிட்டு இருந்தா, நான் கண்டிச்சதுக்கு என்ன எழுத்து பேசுறான்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருந்ததுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, முதல்ல ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்ததே பெரிய தப்புன்னு சொல்ல கரெக்டா அந்த நேரத்துல ஹையர் ஆபீசரும் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்க நீங்க ரெண்டு பேர் பண்ணதுமே தப்புன்னு சொல்லிட்டு போலீஸ்காரரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து போலீஸ் ஆபீசரை எதிர்த்து பேசினதுக்காக அவரையும் கொஞ்ச நாள் ஜெயில வைக்கிறாங்க 3 மாசம் போல. போலீஸ் ஆபீசரோட பொண்ணு உண்மை உன்கிட்ட நான் பேசவே மாட்டேப்பா, உன்னால என் மானமே போயிருச்சு, எதுக்கு என் கிளாஸ்மேட் பொண்ணு இது மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சு பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆல்ரெடி அந்த போலீஸ் ஆபீசருக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். இதை காரணம் காட்டி அவங்க டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. உன்னால என் குடும்பமே என்னை விட்டு போயிருச்சு, என்னோட வேலை போயிருச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி ஷூட் பண்ண போற நேரத்துல கரெக்டா அங்க ஒரு டீம் வந்து மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோவை காப்பாத்தி அழைச்சிட்டு போறாங்க. ஹீரோவும் அந்த டீமுக்கு தேங்க்யூ சொல்றாரு. இந்த டீம் யாருடான்னு பார்த்தா ஹீரோட சொந்தக்காரர் வந்து ராஜேந்திரன் ஒருத்தரை மீட் பண்ணி என் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த டீம்மேட் தான் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ராஜேந்திரோட டீம் ஹீரோட பேக்ரவுண்ட் எல்லாம் பத்தி விசாரிக்கும் போது தான் தெரியுது ஹீரோட பேர் வேற, இப்ப வந்து வேற ஒரு முகமதுங்கிற பேர்ல இவர் சுத்திட்டு இருக்காருன்னு தெரியுது. நீ எதுக்கு அடையாளத்தை மாத்தி இப்படி சுத்திட்டு இருக்கங்கும் போதுதான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சாவைக்கு காரணமானவங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஊட்டில இருந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம். அப்ப வந்துகிட்டு இருக்க வழியில ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது, அதுல எக்கச்சக்கமான பேர் அடிபட்டு இறந்து கிடந்தாங்க. அதுல ஒரு மிலிட்ரி மேன் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு, அவரோட உயிரை எப்படியாவது காப்பாத்தலாமேன்னு சொல்லிட்டு நாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். அங்க போய் பார்த்தா அவர் பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அவரும் எங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி ஊனமுற்ற ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவளுக்கு நிறைய தடவை மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி பாதிரியே நின்று போயிருக்கு, இப்ப நான் இறந்துட்டேன்னா இந்த கல்யாணமும் நின்று போயிரும், அதனால எப்படியாவது நான் இறந்த மாதிரி காட்டிக்காதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல சேர்ந்து ஹீரோ ஹெல்ப் பண்றாரு. இப்பதான் அவரோட ஐடென்டிட்டியை மாத்திருப்பாரு. இவர் இறந்து போன மாதிரி இவரோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே அந்த பாடிக்குள்ள வச்சிருப்பாரு. இப்ப இறந்து போனவரோட பேர்ல இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நான் ஐடென்டிட்டியை மாத்தினது வந்து அவருக்கு உதவி பண்றதுக்கு தான், ஆனா அந்த கொலைகள்லாம் பண்றது என்னோட பர்சனல் ப்ராப்ளத்துக்காகன்னு சொல்ல சரி நீ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது, எங்களோட உதவி உனக்கு எப்போதுமே இருக்கும்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் டீமோ சொல்றாங்க. இப்போ ஹீரோ அடுத்த நாள் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா அந்த நர்ஸோட வீட்டுக்கே தான் மறுபடியும் வராரு. அங்க பார்த்தா நர்ஸோட காதலனும் அங்கதான் இருக்கான், தருணும் அங்கதான் இருக்கான். மூணு பேரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்பதான் நர்ஸ் பொண்ணு ஒன்று சொல்றா, சார் அவன் வந்து உண்மையாதான் உங்க பொண்ணை லவ் பண்ணா உங்க பொண்ணோட கர்ப்பத்துக்கு இவன் காரணமே கிடையாதுன்னு சொல்ல மீதி பிளாஷ்பேக் இப்ப தருண் சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நீ அவளை என்னதான் சுத்தி சுத்தி வந்தாலும் அவள் உன்னை லவ் பண்ணவே மாட்டா, எங்க அப்பா காட்டுற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா, சரினா அவ குடிக்கிற ட்ரிங்க்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவளை ரேப் பண்ணிடு, அதுக்கப்புறம் அவள் கர்ப்பமாயிட்டானா உன்னையதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. நானும் அவனுங்க சொன்ன மாதிரியே மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு ரேப் பண்ணலான்னு பார்க்கும்போது எங்க அப்பா தான் எங்க அப்பான்னு சொல்லியேதான் அவன் புலம்பிட்டு இருந்தான், அப்பதான் எனக்கு தப்பு பண்றோம்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான் இந்த நர்ஸு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவளை அழைச்சிட்டு போன்னு சொன்னேன். அதுக்கப்புறம்
அப்புறமா தான் இவன் வந்து அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டான்னு சொல்ல, மீதியை நர்ஸ் பொண்ணு சொல்கிறான், அவளோட பேக்கில் நான் ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட பார்த்தேன், ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்து 6 நாள் கழித்து அவள் சூசைட் பண்ணி இறந்துட்டா, 6 நாள்லாம் ஒருத்தரால் ப்ரெக்னென்ட் ஆயிருக்க முடியாது, இதுக்கு முன்னாடியே தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த நர்ஸ் பொண்ணோட காதலன் அப்புறம் தருண் மூணு பேருமே, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவோட பொண்ணு ஹாஸ்டலில் தங்கியிருந்தா இல்லையா, அவரோட திங்ஸ் எதுவுமே வெக்கேட் பண்ணாமல் தான் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க, போய் இந்த மாதிரி என் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவரோட பொண்ணோட ஃபோன் கிடைக்கிது. அதில் கடைசியாக அவள் என்ன சர்ச் பண்ணி பார்த்துருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா பீரியட்ஸ் ஏன் தள்ளி போகுதுங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் எதுவுமே நடக்காமல் யாராவது ப்ரெக்னென்ட் ஆவாங்களாங்கிற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பத்தாயிரத்துக்கு ப்ரெக்னென்சி கிட்டும் இருக்குது. அந்த கிட்ட பார்த்த நர்ஸ் பொண்ணும், சார் இது ஃபேக் ப்ரெக்னென்சி கிட்டு சார், இது சில நேரம் தப்பாக கூட காட்டும், இது கம்பெனி ப்ராடக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு புரியுது, ஓ இதுலலாம் கூட ஃபேக்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. பக்கம் ஹீரோட சொந்தக்கார ஒருத்தர் ராஜேந்திரங்கிறவர்கிட்ட ஹெல்ப் கேட்டார் இல்லையா, அவர் ஹீரோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி கன்னால் ஷூட் பண்ண கேஸில் உங்கள் சொந்தக்காரரை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டு அந்த சொந்தக்காரரும் போய் ஹீரோ காமிச்சு இந்த பாருங்கள் உங்கள் டிராயிங்கை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் நீ சுட்டதுக்காக உன்னை தேடிட்டு இருக்காங்கப்பா, இருக்கு பிரச்சனை இல்லை ஏப்பா இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, ஹீரோவும் நானே போய் இதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாரு. சார் நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் என்னோட ஃபோட்டோ காமிச்சு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்ப்பான்னு சொல்ல, ஒரு ரெண்டு பேர் பஸ்ல வந்தவங்க அடையாளம் காமிச்சு தானே இந்த டிராயிங் பண்ணாங்க, அந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து நீங்க பார்த்த ஆள் இவனான்னு பார்த்து சொல்லுங்க, இவன் தான் பஸ்ல ஷூட் பண்ணானான்னு கேட்க, அந்த ரெண்டு பேரும் இல்ல சார் இவன் கிடையாது வேற ஒருத்தன் சொல்றாங்க. இவங்க இப்படி மாத்தி சொல்றதுக்கான காரணம், இந்த ரெண்டு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் அங்க தருணும் அந்த நர்ஸ் பொண்ணோட காதலனும் கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க, அதனாலதான் இவங்க மாத்தி போய் சொல்றாங்க. ஹீரோ பஸ்ல ஷூட் பண்ண கேஸ்ல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ ஹீரோ வந்து தருண் கிட்டையும் நர்ஸ் பொண்ணோட காதலன்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என் பொண்ணை பற்றி எந்த சந்தேகமும் வராமல் அவளோட ஹாஸ்டலில் தங்கியிருந்த மற்ற பேர்கிட்டையெல்லாம் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் நர்ஸ் பொண்ணும் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு கரெக்டாக யார்கிட்ட எந்த மெடிக்கல் ஷாப்பில் அந்த ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கினாங்கன்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்லாம் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு இந்த கடைக்கு வந்தாலான்னு சொல்லிட்டு. பத்தாயிரத்துக்கு அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறாங்க, அதில் எந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து அந்த பொண்ணு இந்த கிட்ட வாங்கியிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் கண்ணை காமிச்சு மிரட்டி, இந்த கிட்டு எங்கேருந்து உனக்கு சப்ளை ஆகுது, யார் உனக்கு சப்ளை பண்ணுறான்னு கேட்க, அவர் வந்து ஒரு ஆளை சொல்கிறாங்க இவர்கிட்டேருந்து தான் எனக்கு சப்ளை வருதுன்னு சொல்லிட்டு அந்த சப்ளையர் நம்பரையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோக்கு இப்போ அந்த சப்ளையர் நம்பர் கிடைக்கிது. இப்போ நர்ஸ் பொண்ணை விட்டே ஃபோன் அடித்து இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 கிட்டுக்கு மேலே வேணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போடுறாங்க. அந்த கிட்டு டெலிவரி பண்ணி வர பாயும் அங்கே வந்தோடனே ஹீரோ மறைஞ்சிருந்தவர் அவனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி கட்டி வச்சுட்டு மிரட்டுறாரு, யார் உன்னை இந்த வேலையெல்லாம் பண்ணுறா, இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் தருணும் சரி நர்ஸோட காதலனும் சரி ஹாஸ்டலில் நம்ம ஹீரோட பொண்ணு கூட தங்கியிருந்த மற்ற ரூம் மேட்டெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாங்க இன்னொரு சஸ்பெண்ட் தெரிய வருது. ஸ்விம்மிங் சரலாங்கிற பொண்ணு இந்த மாதிரி ஸ்விம்மிங் கற்றுக்க வர பொண்ணுங்கள்லாம் தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை காட்டி அவங்கள மிரட்டி தப்பான தொழிலில் தள்ளுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, அவகிட்ட இது இவன் மாட்டிக்கிட்டாலாம் என்னன்னு தெரியல, நீங்கள் ஸ்விம்மிங் சரலாவை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு ஹீரோட பொண்ணோட ஹாஸ்டல் மேட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் இவங்க ஃபேக்காக அந்த ப்ரெக்னென்சி கிட்ட டெலிவரி பண்ணுற பய பிடிச்சாங்க இல்லையா, அவன் வந்து இதுக்கு பின்னாடி நிரூப் அதாவது வில்லன் தான் இருக்காங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. வில்லன் கிட்டேருந்து தான் இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர்லாம் கொடுக்குறோன்னு சொல்ல, இவன் சொன்ன வாக்குமூலத்தை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நியூஸ் சேனலுக்கு ஹீரோ அனுப்பி விட்டுடுறாரு. இது டிவிலெலாம் டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போ தான் மக்கள் எல்லாம் ஓ இதில் கூடவா ஃபேக் ப்ராண்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க. பத்தாயிரத்துக்கு அந்த சப்ளையரையும் ஹீரோ ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. இதுக்கு பின்னாடி நிரூப் தான் இருக்காருங்கிற உண்மையும் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்போ இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் விசாரிக்க போனாங்களே தருணும் நர்ஸ் பொண்ணோட காதலனும், அவனுங்க வந்து ஸ்விம்மிங் சரலாவோட பேர் இதில் கேள்விப்பட்டேன், அவளை பிடிச்சி விசாரித்தா நம்மளுக்கு மீதி டீட்டெயில் கிடைக்கும்னு சொல்ல ஸ்விம்மிங் சரலாட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவ தான் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வித்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவகிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் வேணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் ஆப்பிள்னா ஏஜிட்டம் பண்ண பொண்ணுங்க, க்ரீன் ஆப்பிள்னா ஏஜிட்டம் பண்ணாத பொண்ணுங்க, அந்த மாதிரி அவள் டீல் பேசிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெஷ் ஆப்பிள் வேணும்னு சொன்னோன்னா அந்த கம்ப்யூட்டரில் போங்க, அதில் நிறைய டீட்டெயில் இருக்கும், உங்களுக்கு எந்த பொண்ணு வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான் அந்த ஸ்விம்மிங் சரலாவோ. தருணும் நர்ஸ் பொண்ணோட காதலனும் அந்த லேப்டாப்பில் இருக்க மொத்த
வச்ச ஹார்ட் டிஸ்கையுமே திருட பாக்குறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஸ்விம்மிங் சர்லாவும் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அடிச்சு அவங்க கஸ்டடியில வச்சிருக்காங்க. இங்க ஹீரோவும் சரி நர்ஸ் பொண்ணும் சரி என்னடா ஸ்விம்மிங் சர்லாட்ட விசாரணைக்காக போனா நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் வரலையேன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் சர்லா இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்பதான் தெரியுது உங்க ரெண்டு பேரோட ஆளுங்களும் ஸ்விம்மிங் சர்லாவோட கஸ்டடியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கண்ணு வச்சிருக்காரு இல்லையா, கண்ணை காமிச்சு மிரட்டியே அவங்க ஆளுங்களை காப்பாத்திடுறாரு. பத்தாவதுக்கு ஸ்விம்மிங் சர்லாவையும் பிடிச்சி இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா எதுக்காக இதெல்லாம் பண்றேங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. சோ இவளோட வேலை பாத்தீங்கன்னா இவகிட்ட ஸ்விம்மிங் கிளாஸ் வர பொண்ணுங்க எல்லாத்தையும் நியூடா வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி இல்லீகலா பிராத்தல் தொழில இறக்குறது தான் சர்லாவோட வேலை. இப்ப அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு ஓரளவு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப ஹீரோ அந்த மூணு பசங்களையும் அவரோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வராரு. இப்பதாங்க நடந்த உண்மை எல்லாத்தையும் அந்த நர்ஸ் பொண்ணு ஹீரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் ஹீரோட ஒய்ஃப்கே தெரியுது நம்ம பொண்ணு சாகரத்துக்கு மடி பிரெக்னண்டா இருந்திருக்காங்கிற உண்மையே இப்பதான் தெரியுது. அதை கேள்விப்பட்டு இவங்க அழுகுறாங்க. இப்பதாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கப்ப நைட் நேரத்துல அவரோட பொண்ணுகிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அப்பா நான் பிரெக்னன்டி கிட்ஸ் வாங்கி செக் பண்ணப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு வருதுப்பா அந்த இதுல. நான் ஆனா எந்த தப்புமே பண்ணல, நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேனே தெரியல, அதனால நான் சூசைட் பண்ணி இறந்துடலாம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ரயில் ட்ரெயின் போற சவுண்ட் கேட்கும். ஒருவேளை நம்ம பொண்ணு ட்ரெயின்ல அடிபட்டு செத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டே அந்த அன்டயத்துல ஊட்டிலேருந்து வேக வேகமா கோயம்புத்தூருக்கு வந்திருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணி போலீஸோட போய் அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு பாடி அங்க கிடக்கும், நம்ம பொண்ணு தான் இறந்து போயிட்டான்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இவங்க தேமி தேமி அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஸ்விம்மிங் சர்லாவை இன்னும் கஸ்டடியில தானே வச்சிருக்காங்க, அந்த பொண்ணை இன்னும் அடிச்சு மிரட்டும் போதுதாங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹீரோட பொண்ணை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கப்ப அவன் வலிக்கே வர மாதிரி தெரியல, அதனால அந்த பொண்ணு குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து பீரியட்ஸ் தள்ளி போறதுக்கான மருந்து கலந்து விட்டுருப்பாங்க. இதை குடிச்ச அந்த பொண்ணு என்னடா பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணும்போது அதுதான் ஃபேக் கிட்டாச்சே, டபுள் நைன் வரவும் நம்ம பிரெக்னண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிருப்பான். அப்ப இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்த ஸ்விம்மிங் சர்லாவோட ஆளுங்க அவளை கடத்திடுறாங்க. கடத்திட்டு அங்க ஆல்ரெடி இறந்து போன ஒரு பொண்ணோட பாடியை போட்டுடுறாங்க. இப்பதாங்க தெரியுது ஹீரோட பொண்ணு இன்னும் இறந்தே போகல, ஸ்விம்மிங் சர்லா கஸ்டடியில தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் சர்லா இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த நிருப்புங்கிறவருக்கு தானுங்க, வில்லனுக்கு தான் அனுப்புறாரு. வில்லன் ரெண்டு பிசினஸ் பண்றாரு, ஒன்னு வந்து போலி மருந்து மாத்திரை எல்லாம் தயார் பண்றது, இன்னொன்னு வந்து நல்ல பொண்ணுங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி நல்ல காசுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காரு பிராத்தல் தொழில ஈடுபடுத்துறதுக்காக அதர் கண்ட்ரில. ஹீரோவும் ஹீரோட டீமு வில்லனை எப்படிரா பிடிக்கிறதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஃபேக்டரியை விட்டு அவனை வேற எங்கேயும் ஈஸியா பிடிச்சி அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபேக்டரிக்கு ஜொமேட்டோல இருக்க ஆர்டர் பாய் மாதிரி டெலிவரி பாய் மாதிரி போய் வில்லன்ட்டு கண்ணை காமிச்சு மிரட்டவும் இந்த ஒரு கண்ணை வச்சு என் இடத்துலயே வந்து என்னையே தூக்க பாக்குறியான்னு சொல்ல வில்லனோட ஆளுங்க எல்லாருமே ஹீரோட ஆளுங்களை பிடிச்சிடுறாங்க. அப்பதாங்க இன்னொரு ஷாக் ரிவீல் ஆகுது, எல்லாருமே வயிற்றுல பாம கட்டிட்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணு சாகுறது ஒண்ணு பிரச்சனை இல்ல, நீ வாழணும்னு ஆசைப்படுறதானே அப்ப எதுவுமே பண்ணாம எங்க கூட அமைதியா வான்னு சொல்ல வில்லனை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சு நீ பண்ண தப்ப எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி இதை நியூஸ் சேனலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்த மினிஸ்டர் வந்து அவனை கொன்றுங்க அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. ஃபேக்டரிக்குள்ளேதான் வில்லனையும் ஹீரோ வச்சிருக்காரு. வில்லனோட ஆளுங்க தான் சுத்தி முத்தி அவ்வளோ பேர் இருக்காங்களே, வில்லனோட ஆளுங்க ஃபேக்டரிக்குள்ளேயும் வந்துடுறாங்க. ஹீரோக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரில, நல்ல வேலைங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ராஜேந்திரன் ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அவங்க அங்க வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோ இங்க வரத்துக்கு முன்னாடி லொகேஷன் அனுப்பிட்டு தான் வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம மூணு ட்ரக்லேருந்து நிறைய பொண்ணுங்க வெளில வராங்க. இது எல்லா பொண்ணுங்களையுமே ஸ்விம்மிங் சர்லா உதவியோட கடத்தி வச்சிருப்பான். இந்த மூணு ட்ரக்கையுமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்காக ரெடியா வச்சிருப்பாங்க. நல்ல வேலைங்க அந்த பொண்ணுங்க கதவை திறந்துட்டு வெளில வந்துடுறாங்க. அதுல அப்பா அப்பான்னு ஒரு சவுண்டு, என்னடா நம்ம பொண்ணு வாய்ஸ் கேக்குதுன்னு பார்த்தா ஹீரோட பொண்ணு இன்னும் இறந்தே போகலங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற மீதி பிளாஷ்பேக் இப்பதான் காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோட்ட போன் பேசிட்டு ட்ரெயின்ல விழுந்து இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கப்ப ஸ்விம்மிங் சர்லாவோட ஆளுங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்திருப்பாங்க. இவ கரெக்டா ட்ரெயின்ல குதிக்க போற நேரத்துல இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து ஜீப்ல கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு மாதிரியே இருக்க இன்னொரு பொண்ணோட பாடி அந்த இடத்துல போட்டுடுறாங்க. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம், பொண்ணோட சாவுக்காக பழி வாங்குறதுக்காக வந்தவர் பொண்ணின்னு உயிரோட கிடைச்சோன்னு பயங்கர சந்தோஷத்தோட போறாரு. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.